Welcome to Chandru Mess. SSC MTS and HAVALDAR exam kana English test nam already provide pannirundhom, okay? So in the question neenga idhu varaikum try pannala appadina in the question oda PDF in the video oda description la irukudhu, okay? And the link click panni first neenga vandu in the question try pannunga, okay? Ungalku enna answer vandirukku appadina note pannikonga. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம், ஓகே? சோ இத ஃபுல்லா பாக்குற எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிட்டு தான் பாப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். நீங்க பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட் தானா இல்லையா அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல வந்து செக் பண்ணிடலாம், ஓகே? சோ வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டா வந்திருக்கு, எத்தனை கொஸ்டின் தப்பா வந்திருக்கு அப்படிங்கறதையுமே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லிருங்க. அதுலயுமே வந்து எந்த டாபிக்ல மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கறதையுமே சொல்லுங்க, ஓகே? இதுல வந்து எல்லாருக்குமே காமனா மேக்சிமம் ஒரே டாபிக்ல இருந்து மிஸ்டேக் வருது அப்படின்னா அந்த டாபிக்கை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு அதிகமான க்வெஸ்சன்ஸ் கொடுக்கலாம், ஓகே? அதனால மறக்காம அதை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னால கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து குயிக்காகவே பண்ணிடலாம். ஏன் லென்த்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு க்வெஸ்சனையுமே இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்காக வந்து ஒவ்வொரு க்வெஸ்சனையுமே எப்படி அட்டன் பண்ணணும், இந்த க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஓகே? அதனால இதில் கொஞ்சம் டைம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து போக போக வந்து டக்கு டக்குன்னு கொஸ்டின் என்ன ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம், ஓகே? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பர்டிகுலராக எஸ்எஸ்சி இந்த மாதிரி மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு டார்கெட் பண்ணி படிக்கிறவங்களுக்காக நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அவங்கெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து என்னது ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், அதாவது இந்த சென்டென்ஸை ஒரே வார்த்தையில இதே மீனிங் தர்ற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஓகே? ரீஸ்டோர் சம்மன் டு ஹெல்த் ஆர் நார்மல் லைஃப் ஆஃப்டர் இம்ப்ரிசன்மெண்ட் அடிக்ஷன் ஆர் இல்னஸ். அதாவது இம்ப்ரிசன்மெண்ட் அடிக்ஷன் இல்னஸ்ல இருந்து ஒருத்தன் நார்மலான லைஃபுக்கு வர்றதை வந்து ஒரே வார்த்தையில எப்படி சொல்றது, அதாவது ஒரு இதுக்கு அடிமையா இருந்திருக்கலாம், குடிக்கு அடிமையா இருந்திருக்கலாம், அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், ஜெயில இருந்திருக்கலாம், இந்த மாதிரி இருந்துட்டு நார்மல் லைஃப்க்கு ஒருத்தன் திரும்பி வர்றான் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரே வார்த்தையில எப்படி சொல்லுவோம், தமிழ்ல எப்படி சொல்லுவோம், மறுவாழ்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், ஓகே? அதுக்குமே வந்து இதே மீனிங் தான். அதே மாதிரி இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்ப நாலு ஆப்ஷன் என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெனோவேட், ரெனோவேட்னு என்னன்னு பாத்தீங்கன்னா புதுப்பித்தல், ஓகே? அதாவது பழச புதுசா மாத்துறது, அதுதான் வந்து புதுப்பித்தல் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஓரளவு மீனிங் மேட்ச் ஆகுது, ஓகே? அடுத்ததை பாத்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேட், இதுமே வந்து மறுவாழ்வு அப்படிங்கிற மாதிரி வரும். இது எக்ஸாக்டா மீனிங் மேட்ச் ஆகுது, ஓகே? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீஃபர்பிஷ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுப்பித்தல் அப்படிங்கிறது தான். இதுக்குமே வந்து சேம் மீனிங் தான், ஓகே? ரீஇன்ஸ்டேட் அப்படின்னாலுமே வந்து மீட்டு எடுத்தல் புதுப்பித்தல் அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான் வரும். நாலு ஆப்ஷனுமே ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் எது அப்படிங்கிறத பார்க்கணும். ரீஹாபிலிட்டேட் அப்படிங்கிறதான் வந்து கரெக்டான ஆன்சர், ஓகே? மறுவாழ்வு அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும், ஓகே? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற க்வெஸ்சன்ஸ் வந்து எம்டிஎஸ் எக்ஸாமில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து பாசிட்டிவாக இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம், ஓகே? சிஜிஎல் சிஹெச்எஸ்ல கம்பேர் பண்ணுறப்ப எம்டிஎஸ் எக்ஸாமில் இங்கிலீஷ் செக்ஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்ததான் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் ஒரு சில பார்ட்டை மட்டும் போல்டாக கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டில் எதுவும் கிராமட்டிக்கல் எரர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணணும். எரர் இல்லை அப்படின்னா நோ சப்ஸ்டிடியூஷன் ரெக்கார்ட், அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். எரர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்போ அந்த இடத்துல கரெக்டாக என்ன வந்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணணும் மற்ற மூணு ஆப்ஷன்ல இருந்து, ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ கான்ட் லிவ் அட் அ பிளேஸ் விச் இஸ் ஃபார் ஃப்ரம் த சி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட் லிவ் இதை தான் நம்ம பார்க்கணும், ஓகே? இப்போ கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு மாடல் வேர்ப், ஓகே? மாடல் வேர்ப் வந்து எப்பவுமே தனியாக வராது, அது கூட வந்து ஒரு மெயின் வேர்ப் வரணும், ஓகே? அந்த மெயின் வேர்ப்புமே வந்து வி ஒன் ஃபார்ம்ல தான் இருக்கணும். வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கிராமர் படிக்கலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், ஓகே? ஸோ கிராமரே தெரியாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்கவே முடியாது, ஓகே? நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. ரீசனிங் மாதிரி கிடையாது, ஜிகே மாதிரி கிடையாது, சும்மா வீடியோ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியாது, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிராமர் கற்றுக்கணும். ஸோ கிராமர் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனல்லே ஃப்ரீயாகவே ஏ டு செட் எல்லா டாப்பிக்குமே வந்து கொடுத்துருக்கோம், ஓகே? நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போகணும், ஓகே? ஏன்னா முன்னாலே நம்ம கொடுத்தது பிளேலிஸ்ட்ல கடைசியா நம்ம போட்டிருந்தா தான், ரொம்ப ஸ்டார்டிங்ல போட்டிருந்த பிளேலிஸ்ட் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் போட்டே கொடுத்துருப்போம், ஓகே? ஒன் அப்படின்னு போட்டு எஸ்விஏ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இந்த டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரெண்டுல என்ன இருக்குது மூணுல என்ன இருக்குதோ அந்த மாதிரி அதே ஆர்டர்ல பாருங்க, கரெக்டா இருக்கும், ஓகே? அப்படி இல்லை இதுல தேடி தேடி பாக்குறது கஷ்டமா இருக்குது, நடுவில் நடுவில் ஆட் வருது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம், ஓகே? 350 சம்திங் தான் நம்மளோட கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கோர்ஸை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகே?
அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணணும் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதுல இந்த யூடியூப்ல இருக்கிறத ரொம்பவே தெளிவாகவே டீச் பண்ணிருப்போம், நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு வரலாம். ஸோ மாடல் வேர்புக்கு அப்புறம் வி ஒன் தான் வரணும், இங்க கரெக்டா தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ இதுல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம டைரக்டா வந்து நோ சப்ஸ்டிடியூஷன் ரெக்கார்ட் அப்படிங்கிறதே போட்டுடலாம். ஓகே, இப்ப மத்த ஆப்ஷன்லாம் ஏன் தப்பு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, இப்ப ஹேசன்ட் லிவ்ட் அப்படிங்கிறது ஏன் தப்புன்னு பாத்தீங்கன்னா, ஐ அப்படிங்கிறது வந்து என்னது சப்ஜெக்ட். ஓகே, ஐக்கு அப்புறம் வரக்கூடிய வேர்பு வந்து ப்ளூரலா தான் இருக்கணும், ஆனா ஹேஸ் அப்படிங்கிறது சிங்குலர். ஹேவ் வந்துருந்துச்சுன்னா கூட கரெக்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால இது தப்பு. அடுத்த குடன் பீயிங் லிவ், குட் அப்படிங்கிறதுமே மாடல் வேர்பு, மாடல் வேர்புக்கு அப்புறம் வி ஒன் தான் வரணும், ஆனா இங்க வி ஃபோர் வந்திருக்கு, அதனால இதுவும் தப்பு. காண்ட் லிவ்டு, கேன் அப்படிங்கிறது மாடல் வேர்பு, அதுக்கப்புறம் வி டூ வராது, அதனால இதுவும் தப்பு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுல வந்து கிராமட்டிக்கல் ஏரர் எந்த பார்ட்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சென்டென்ஸை தான் பார்ட் பார்ட்டா வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எந்த பார்ட்ல எரர் இருக்குது, கிராமட்டிக்கல் எரர் எங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஹாவ் யூ டிசைடட் வாட் யூ வாண்ட் டு பிகம் வென் யூ க்ரோன் அப், அதாவது நீ வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ க்ரோன் அப் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட்ல சொல்றது, ஆல்ரெடி முடிஞ்சதை சொல்றது. ஓகே, ஆனா இதுல முடிஞ்சதை சொல்ற மாதிரி இல்லை, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணிருக்கியா, நீ வந்து டிசைட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து முடியலை. ஓகே, இன்னும் வளரவே இல்லை. ஸோ அப்போ இந்த க்ரோன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், க்ரோன் அப் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கக்கூடாது, க்ரோ அப் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாமில் கரெக்ஷன்லாம் பண்ண வேண்டாம், இதில் தான் எரர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணால் போதும். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்னா இந்த நாலு ஆப்ஷனில் மூணு ஆப்ஷனோட ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கும், ஒன்றுக்கு மட்டும் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும், அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு சில நேரம் கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க, ஸோ நம்ம கவனமாக இருக்கணும். ஓகே, கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்னு கேட்டாங்கன்னா என்ன இருக்கும், மூணு ஆப்ஷனோட ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும், ஒன்று மட்டும்தான் கரெக்டாக இருக்கும், அந்த கரெக்டாக இருக்கிறத சூஸ் பண்ணணும். ஓகே, இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட்னா தப்பாக இருக்கிறத சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஈஸியான வேர்ட்ஸ் தான் நிறையா கேட்பாங்க, பர்டிகுலராக எம்டிஎஸில் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ டீலர் அப்படிங்கிறதோட ஸ்பெல்லிங் கரெக்ட் தான், குவேர் அப்படிங்கிறதோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் தான், ஆப்வியஸ் அப்படிங்கிறதோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் தான். ஓகே, ஹெசிடேட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை பார்த்தாலே தெரியுது இதில் வந்து தப்பு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து டிஇடிஇ அப்படிங்கிற மாதிரி வராது, டிஏடிஇ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, ஹெசிடேட் அப்படிங்கிறதுல ஸோ இதில் தான் ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது, அப்போ இதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா, அடுத்ததான் ஆண்டனி. ஸோ ஆண்டனிம்ஸ் என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க, அதனால் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நேரோ அப்படிங்கிற வேர்டோட ஆப்போசிட் மீனிங் கண்டுபிடிக்கணும். நேரோ அப்படின்னா வந்து என்னது குறுகலாக இருக்கிறது, அப்போ விரிவாக இருக்கிறது, அகலமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதுக்கு ஆண்டனிமா இருக்கும். ஸோ அப்போ வைட் அப்படிங்கிறதா இதுக்கு ஆப்போசிட் மீனிங் தரக்கூடிய வேர்டு. ஓகே, ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து சம்மந்தமே இல்லாத வார்த்தை, ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி மீனிங் தரும், டைட் சாலிட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாத வார்த்தைகள். ஓகே, நேரோ வைட் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இப்போ அடுத்ததா சினானிம். சினானிம்னா என்னது, இதே மீனிங் தரக்கூடிய வார்த்தை என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ எந்த வார்த்தை கேட்டிருக்காங்க, ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து வேர்ப் ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிறதையும் ப்ராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நவுனா கூட வரலாம், அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா வந்து என்னது, எதிர்க்கிறது, ஒரு இதை வந்து எதிர்க்கிறது, போராடுறது அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ இதே மீனிங் தரக்கூடிய வார்த்தை வேணும். ஓகே, இப்போ ஃபேவர், சப்போர்ட், அசிஸ்ட், இது எல்லாமே இதுக்கு சினானிமா இருக்கலாம். ஓகே, அதாவது ஃபேவரா இருக்கிறதுனா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான், சப்போர்ட் பண்றது, அசிஸ்ட் பண்றதுனா ஹெல்ப் பண்ற மாதிரி, இதெல்லாம் வந்து இதுக்கு ஆப்போசிட் மீனிங் தருது. ஓகே, அப்ஜெக்ட், அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லோம்ல, ஸோ இதுதான் வந்து கரெக்டா இருக்கும், அதுக்கு வந்து நம்ம மறுப்பு தெரிவிக்கிறது. அப்போ இது வந்து இதுக்கு கரெக்டான மீனிங் தர்ற மாதிரி இருக்குது. ஓகே, ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா வந்து நம்ம ஒரு இதை வந்து அப்ஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அடுத்த க்வெஸ்சன், ஃபில் இன் த பிளாங்க், அதான் இந்த பிளாங்க்ல எந்த வார்த்தை சூட் ஆகும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, many dash tales evoke the memory of Akbar and Birbal, அதாவது நிறைய டேல்ஸ்னா கதைகள். ஓகே, என்ன கதைகள் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். எவோக் த மெமரி ஆஃப் அக்பர் அண்ட் பீர்பால், அதாவது இந்த மாதிரி அக்பர் பீர்பாலோட அவங்களோட நினைவுகளை வந்து தூண்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சில கதைகள் இருக்குது. many dash tales அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அது என்ன டேல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். பாப்புலேட்டட் அப்படின்னா வந்து என்னது, மக்கள் தொகையை குறிக்கிற மாதிரி வரும். ஸோ மக்கள் தொகை கதைகள் அப்படிங்கிற மாதிரி போட்டால் கரெக்டாக வராது. பாப்புலிஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு பாப்புலரான பர்சன், அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். ஸோ இதுவுமே வந்து கரெக்டாக வராது, பாப்புலிஸ்ட் டேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வராது. பாப்புலர் டேல்ஸ் அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நிறைய பிரபலமான கதைகள் வந்து நம்மளுக்கு இவங்களை ஞாபகப்படுத்துது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ பாப்புலர் டேல்ஸ் அப்படிங்கிறது தான் மேட்ச் ஆகும். பாப்புலர்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து மக்கள் தொகையை குறிக்கிற மாதிரி தான் வரும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க,
சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டின் தான். இது மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோம். டியூரிங் த விண்டர் மந்த்ஸ் த பியர்ஸ் கோ வித்தவுட் ஃபுட் பை நியர்லி 6 to 7 months. விண்டர் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பியர்ஸ் கரடிகள் வந்து சாப்பாடே இல்லாமல் 6 to 7 months வரைக்கும் இருக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த பை நியர்லி அப்படிங்கிறது கரெக்டாக, அப்படி இல்லைனா வேற என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் ஓகே. நியர்லி அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும் ஓகே. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறதுமே கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் தான் வரும் ஓகே. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து குவைட் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இல்லை, போதுமான அளவு அப்படிங்கிற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் வந்து இந்த மூணில் ஒன்று தான் ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நியர்லி ஆல்மோஸ்ட் ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட அப்படிங்கிறது தான் மீனிங் ஓகே. ஆனால் இந்த நியர்லி அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி குறிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே. அருகில் பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பீரியட் கொடுத்துருக்காங்க ஓகே. அப்போ வந்து நம்ம ஃபார் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபார் ஆல்மோஸ்ட் 6 to 7 months அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் கிராமட்டிக்கல் எரர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஓகே. வி டூ ஹோப் யூ ஆர் என்ஜாய் திஸ் ஆன்லைன் கோர்ஸ் இன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஸோ இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம கோர்ஸில் இருந்தவங்க கண்டிப்பாக பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓகே. இப்போ ஆர் வந்து என்னது, ஆர் வந்து ஆக்சிலரி வெர்ப் ஓகே. ஸோ அப்போ மெயின் வெர்ப் வந்து என்ன வரலாம், ஆம் மிஸ் ஆர் வாஸ் வரலாம், ஆக்சிலரி வெர்பாக வந்துருந்துச்சுன்னா மெயின் வெர்ப் வந்து ஒன்று V3 வரலாம், அப்படி இல்லைன்னா V4 வரலாம். V3 வந்தால் அது வந்து பாசிவ் வாய்ஸ், V4 வந்தால் அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா V1 வந்திருக்கு, அப்போ கண்டிப்பாக இதில் தானே தப்பு இருக்கும். ஸோ இதில் தான் தப்பு இருக்குது, இதை நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும் ஓகே. இவ்வளோ தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகே. இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன வரும், இவன் தான் என்ஜாய் பண்ணுறான் ஓகே, இவன் தான் என்ஜாய் பண்ணுறான் அந்த ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னால இது வந்து என்னது ஆக்டிவ் வாய்ஸ் ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், என்ஜாயிங் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும் ஓகே. என்ஜாயிங் அப்படிங்கிற மாதிரி V4 வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் ஸ்லை அப்படிங்கிறதோட ஆண்டனி. ஸ்லைனா தந்திரமாக இருக்கிறது, அப்படி இல்லைன்னா நேர்மை இல்லாமல் டிஸ்ஹானஸ்டாக இருக்கிறது. இதுக்கு ஆப்போசிட் மீனிங் வந்து என்னது ஹானஸ்ட், நேர்மை அப்படி இல்லை ஹானஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகே. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற ஆப்ஷன்லாம் வந்து சம்மந்தம் இல்லாத வார்த்தைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இடியம் ஓகே. இடியம்னா வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், அதாவது சம்மந்தம் இல்லாத ஒன்றா இருக்கும், அதுக்கு அதோட மீனிங்க்கும் இந்த வார்த்தைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பை த சேம் டோக்கன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடியமோட மீனிங் கேட்டிருக்காங்க. நம்ம கோர்ஸ்லேயே நிறையா கொடுத்துருந்தோம், அது போதுமானது. அதுக்கப்புறம் டைம் இருந்தால் பிளாக் புக்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க ஓகே. பை த சேம் டோக்கன், யூஸ் த சேம் டோக்கன் அப்படிங்கிற மாதிரி வராது ஓகே. இதில் இருக்க வார்த்தைகள் அப்படியே வர்ற மாதிரி கண்டிப்பாக நிறையா கொஸ்டினில் வந்து இருக்காது ஓகே. நிறையா ஐடியம் வந்து அந்த மாதிரி டைரக்ட் மீனிங் தராது. ஸோ இது வராது. இந்த சேம் வே அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஓகே. யூஸ் த சேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற மாதிரியும் இந்த சேம் பஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது ஓகே. பை த சேம் டோக்கன் அப்படின்னா அதே வழியை மறுபடியும் அதே வழியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ஓகே. அதே மெத்தடை யூஸ் பண்ணுறது அதான் வந்து பை த சேம் டோக்கன் அப்படிங்க இடியமோட மீனிங். ஸோ பை இந்த சேம் வே அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த ஒன் ஓ சப்ஸ்டிடியூஷன் ஓகே. ஒன் ஹூ இன்டர்ஃபியர்ஸ் இன் த அஃபேர்ஸ் ஆஃப் அதர்ஸ் ஆஃபன் ஃபார் செல்ஃபிஷ் ரீசன். அதாவது மற்றவங்களோட ப்ராப்ளத்தில் தலையிடுறது. ஆனால் தலையிடுறதுலையுமே வந்து என்ன, ஒரு சுயநலத்தோட தலையிடுறது ஓகே. தனக்கு ஒரு இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்கள்ட்ட வந்து ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே அவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி தலையிடுறது, அந்த மாதிரி பர்சனை என்ன சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்டர்பிரிட்டர் அப்படின்னா வந்து மொழிபெயர்ப்பாளர் ஓகே. இது வந்து சம்மந்தம் இல்லாத வார்த்தை. அதே மாதிரி ஃபாரினர், ஸ்ட்ரேஞ்சர் இது ரெண்டுமே வந்து சம்மந்தம் இல்லாத வார்த்தை. இன்டர்லூப்பர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஓகே. இன்டர்லூப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம், மற்றவங்களோட அஃபேர்ஸில் தனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தலையிடுறவன் ஓகேவா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற வேர்டோட சினானிம் கேட்டிருக்காங்க ஓகே. ஸோ இன்டெலிஜென்ஸ்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா சலுகை காட்டுறது ஓகே. சலுகை காட்டுறது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஓகே. கருணை காட்டுதல் அப்படிங்கிற மாதிரி வரும். இதே மீனிங் தரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனியன்சி ஓகே. லெனியன்சி அப்படிங்கிறது தான். லெனியன்சி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிவான போக்கு, அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம மென்மையாக பேசுறது சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் தான் வரும் ஓகே. அப்போ இது ரெண்டுமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் இதுக்கான சினானிமா இருக்கும். இப்போ டிலிஜென்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா விடாமுயற்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகே. ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து சம்மந்தம் இல்லாத வார்த்தை. அக்யூரசி, அட்டன்டிவ்னஸ் இது இதுவுமே வந்து சம்மந்தம் இல்லாத வார்த்தைகள் தான். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. டுடே பேங்கிங் இன் அ சீம்லெஸ் வேர்ல்டு டேஸ் அ டிஸ்டிங் ரியாலிட்டி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அது பேங்கிங் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் வரதான் சப்ஜெக்ட்னு டுடே சப்ஜெக்ட்னு சொல்லிடக்கூடாது ஓகே. பேங்கிங்கை பற்றி தான் பேசியிருக்காங்க. பேங்கிங்கிறது தான் இங்கே சப்ஜெக்ட். ஸோ இது வந்து என்னது, இது வந்து ஒரு ஜிரண்ட் ஓகே. ஐஎன்ஜி வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஜிரண்ட்.
சோ இது வந்து எப்பவுமே என்ன மாதிரி இருக்கும், சிங்குலரா தான் இருக்கும். சோ சப்ஜெக்ட் சிங்குலர், அப்ப இந்த இடத்துல வேர்பு தான் வரணும். ஓகே, ஹேவ் இஸ் வாஸ் ஆர் அப்படிங்கிற வேர்பு தான், சோ வேர்பு தான் வரணும். அப்ப சிங்குலர் வேர்பு தான் வரணும். சோ ஹேவும் வராது ஆரும் வராது, ஏன்னா இது ரெண்டுமே வந்து ப்ளூரல். ஓகே, இப்ப இஸ்ஸா வாசா டுடேன்னு சொல்லியிருக்காங்க, அப்ப பிரசன்ட் டென்ஸ், அப்ப இஸ் தான் வரணும். ஓகே, சோ பேங்கிங் இன் அ சீம்லெஸ் வேர்ல்ட் இஸ் அ டிஸ்டிங்க்ட் ரியாலிட்டி அப்படிங்கறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அடுத்ததா ஃபில் இன் தி பிளாங்க். த டேஷ் ஃபார் எ வேக்சின் குட் டேக் அப் டு எ இயர், அதாவது ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் வரைக்கும் ஆகலாம், அதாவது இந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, இப்ப ட்ராக் ஃபார் அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஓகே, ட்ராக் ஃபார் அப்படின்னா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தான். அதே மாதிரி பர்சியூட்டுக்கு அப்புறம் ஃபார் அப்படிங்கக்கூடிய ப்ரிப்போஷன் வராது. ஓகே, பர்சியூட் ஆஃப் அப்படின்னு தான் வரும், அதனால இது வந்து தப்பு. ஓகே, இதுவுமே வந்து என்னது தேடுறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல தான் வரும். ஸோ பர்சியூட் ஆஃப் வருமானம், சேஸ் ஃபார் அப்படிங்கிற மாதிரி வராது, விரட்டுறது அப்படிங்கிற மாதிரி துரத்துறது அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, அதே மாதிரி சர்ச் ஃபார் அப்படிங்கிற மாதிரி வரலாம். சர்ச் ஃபார் அப்படின்னா ஒரு பொருளை தேடுறோம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பொருளை தேடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ஒரு இதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வந்திருக்கு அப்படிங்கிறலாம் இதுவும் வராது. சர்ச் ஆஃப் போட்டோம்னா வேணா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஓகே, சர்ச் ஃபார் போட்டோம்னா கரெக்டாக வராது, இந்த இடத்துல மீனிங் வேற மாதிரி மாறிடும். ஸோ இப்போ ட்ராக் ஃபார் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ட்ராக் ஃபார் எ வேக்சின் குட் டேக் அப் டு இயர், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தெர் ஆர் மெனி பேர்ட்ஸ் இன் த வராண்டா டுடே, ஹேமா ப்ளீஸ் ஃபீட் தோஸ். இது வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் க்வெஸ்சன். ஓகே, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நிறையவே கேட்குறாங்க, ஃபீட் தோஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்டென்ஸ்ல தான் வருது. ஓகே, ஆர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுடே அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு, ப்ரெசன்டென்ஸ்ல தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபெட் அப்படிங்கிறது பாஸ்ட், ஃபெட்டுங்கிறது பாஸ்ட், இது ரெண்டும் வராது. ஓகே, இப்போ இந்த ரெண்டுல ஒன்று தான் கரெக்ட். ஓகே, இப்போ தோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக இருக்காது. ஃபீட் தம் அவைகளுக்கு, அவைகளுக்கு அப்படின்னு சொல்லி பேர்ட்ஸுக்குமே வந்து நம்ம தம் அப்படிங்கக்கூடியதை யூஸ் பண்ணலாம். ஸோ பேர்டு அப்படின்னாலும் நம்ம வந்து தோஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுறாதீங்க, பேர்டுக்குமே வந்து நம்ம இட்டு தம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபீட் தம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஐ ஹோப் யுவர் பேரண்ட்ஸ் டேஷ் சூன், ஷுட் ரெக்கவர் சூன் அப்படிங்கிற மாதிரி வருமா, ஆர் ரெக்கவரிங் வருமா, ஆர் ரெக்கவர் வருமா, ரெக்கவர் வருமா. இப்போ எங்கள் ஹோப் அப்படிங்கிறது தான் வேர்ப். ஓகே, இது சப்ஜெக்ட், இது வேர்ப். ஓகே, உன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்பிக்கை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேர்ப் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஆல்ரெடி வேர்ப் வந்துருச்சு. ஓகே, வேர்ப் வந்துருச்சு, இந்த இடத்துல வந்து மறுபடியும் வேர்ப் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, வேண்டும், செய்ய வேண்டும், பண்ண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன வரும், அந்த இடத்துல வந்து இன்ஃபினிட்டிவ் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இன்ஃபினிட்டிவ் தான் தேவை, இதில் வந்து டூ பிளஸ் ஈவன் இல்லை, ஆனால் பேர் இன்ஃபினிட்டிவ் வரலாம். ஸோ ரெக்கவர் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஷுட் ரெக்கவர் அப்படிங்கிறது வேர்ப், ஆர் ரெக்கவரிங் அப்படிங்கிறதுமே வேர்ப், ஆர் ரெக்கவர் அப்படிங்கிறதுமே வேர்ப், இதெல்லாம் இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்காது. ரெக்கவர் அப்படின்னு போட்டால் தான் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வரும், ஏன்னா இது வந்து என்னது பேர் இன்ஃபினிட்டிவ். ஓகே, பேர் இன்ஃபினிட்டிவ்னா டூ இல்லாமல் இருக்கக்கூடிய இன்ஃபினிட்டிவ். ஓகே, வெறுமனே வி ஒன் ஃபார்ம் வந்து நவுன் மாதிரி ஆக்ட் பண்ணுறது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் எரர் எங்கே இருக்குன்னு தான் கேட்டாங்க. Sheldon has the discoveries of the world's greatest discoverers like Copernicus or Galileo been forgotten? Copernicus அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட், ஓகே, அதுதான் இந்த நேம், அவரோட நேம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷெல்டம் அப்படிங்கிறத வச்சு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருந்தோம். ஓகே, ஷெல்டம், ஹார்ட்லி, ஸ்கார்ஸ்லி இதை வச்சுலாம் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வந்து என்னது அட்வர்ப். ஓகே, ஒரு அட்வர்பை வச்சு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனால் அதில் கண்டிப்பாக இன்வர்ஷன் இருக்கும். இன்வர்ஷன் என்னது, வேர்ப் வந்து அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வர்றது. ஓகே, இங்கே வேர்ப் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஓகே, இன்வர்ஷன் இருக்குது, ஆனால் இன்வர்ஷன் கரெக்டாக இருக்குதா? இங்கே சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரிஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல். ஓகே, ஆனால் வேர்பு சிங்குலராக இருக்குது, இந்த சப்ஜெக்டுக்கான வேர்பு தான் இது. ஓகே, அப்போ இது ப்ளூரலாக இருக்குதுன்னா இங்கேயும் ப்ளூரலாக தானே இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஹேஸ் வந்திருக்க கூடாது, ஹே வந்திருந்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எரர் எங்கே இருக்குது, இந்த ஹேஸ் இருக்கக்கூடிய இடத்துல தான் எரர் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் எரர் இருக்குது. அடுத்ததான் இடியம். ஓகே, டு கெட் ஆன் த நர்வ்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றுறது, எரிச்சலை கலப்புறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதை தான் வந்து டு கெட் ஆன் த நர்வ்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்னது டு இரிட்டேட் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான மீனிங்காக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது நிறையா நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஏதாச்சும் க்ளூ வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு கேட்டிருக்காங்க.
இப்போ இது மற்ற எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, மெடில் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ மிடில் அப்படிங்கிறதா மெடில்னு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற நீங்கள் நினைக்க முடியாது. ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டான ஸ்பெல்லிங் தான். கண்டிஷன் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. எடிபிள் அப்படின்னா வந்து என்னது உண்ணக்கூடிய உண்ணத்தகுந்த அப்படிங்கிற மாதிரி மீனிங், இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அத்தாரிட்டி அப்படிங்கிறதா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழில் சொன்னால் கெட்ட வருஷம் மாதிரி ஆயிரும், அதனால இதுதான் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஏ வந்துருக்கணும். ஓகே, ஏயூ THORITY அப்படின்னு வந்திருந்தா தான் கரெக்டாக இருக்கும், அத்தாரிட்டி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. இதுவுமே ரொம்பவே ஈஸியான க்ளோஸ் டெஸ்ட் தான். ஈவன் எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்லே ஈஸியான லெவலில் தான் இருந்துச்சு. இது இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். ஓகே, அஞ்சு க்வெஸ்சன் சொல்லைய நம்ம வந்து டக்குன்னு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஒன் டே வைல் த மேஜிஸ்ட்ரேட் வாஸ் வாக்கிங் டேஸ் அ மார்க்கெட் ஹீ சா எ க்ரௌட் அவுட் சைட் அ போல்ட்ரி ஷாப். ஓகே, போல்ட்ரினா போல்ட்ரி ஷாப்னா என்ன அர்த்தம், கோழி பண்ணை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஒன் டே வைல் த மேஜிஸ்ட்ரேட் வாஸ் வாக்கிங் டேஸ் அ மார்க்கெட். ஓகே, மார்க்கெட் வழியா அந்த மேஜிஸ்ட்ரேட் போய்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி பார்த்துருக்காரு க்ரௌடை. ஓகே, அலாங் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, அலாங் த ரோட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இப்போ ரோடு இப்படி இருக்குது அப்படின்னா, ரோடு இப்படி இருக்குதுன்னா அதே டைரக்ஷன்ல போறோம் அப்படின்னா நம்ம வந்து அலாங் த ரோடு, இப்படி நம்ம கிராஸ் பண்றோம்னா அக்ராஸ் த ரோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் இருக்க டைரக்ஷன்லயே போனாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இதுல இல்லை. ஓகே, அதனால அலாங் வராது. ஓவர்னா மேல, மார்க்கெட் மேல நடந்தாரு அப்படிங்கிற மாதிரி வராது. அசைட்னா வந்து சைட்ல அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, தள்ளி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரினாலும் வரும். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்காது. ஸோ த்ரூ த மார்க்கெட், த்ரூ எ மார்க்கெட் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். அதன் வழியாக, அதன் ஊடே, உள்ள ஊடுருவி போகிறது அப்படின்னா அதன் வழியாக போகிறது, மார்க்கெட்டுக்கு உள்ளே போகிறது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவோம். மார்க்கெட்டுக்குள்ளே இவர் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஹீ சாய் அ க்ரௌட் அவுட் சைட் அ போல்ட்ரி ஷாப் டேஸ் என்கொயரிங் வாட் த மேட்டர் வாஸ் டேஸ் லேண்ட் தட் எ பீசன்ட் ஹேட் ஆக்சிடென்ட்லி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, டேஸ் என்கொயரிங். ஸோ என்கொயரிங் அப்படிங்கிறது வந்து என்னது, ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்குது ஆனால் வேர்ப் இல்லை. ஓகே, இது வந்து ஒரு நவுனாக தான் வந்திருக்கு. இது வந்து ஜிரண்ட். ஓகே, ஸோ நவுனாக தான் வந்திருக்கு. ஓகே, என்கொயரி பண்ணும்போது இது வந்து அவருக்கு தெரிய வந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு, என்கொயரி பண்ணுறப்போ. ஓகே, செய்யும் போது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குன்னா இது வந்து நவுனாக வந்திருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் என்ன வந்திருக்கும், இப்போ ஹவு அப்படிங்கிறது வந்து என்னது, ஹவு அப்படிங்கிறது கன்ஜங்ஷன். ஓகே, ஒரு நவுனுக்கு முன்னால் வந்து கன்ஜங்ஷன் இங்கே தேவையில்லாமல் வரக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி பண்ணும் பொழுது எப்படி என்கொயர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வராது. ஓகே, வேரஸ் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன், ஸோ அப்படிங்கிறதுமே கன்ஜங்ஷன். ஸோ என்கொயரிங், வேரஸ் என்கொயரிங் அப்படிங்கிற மாதிரி வராது. ஆன் என்கொயரிங், அதாவது என்கொயரி பண்ணுறப்போ. ஓகே, ஸோ அப்போ ஒரு நவுனுக்கு முன்னால் ப்ரிப்போஷன் வரும் அப்படிங்கிறது கரெக்ட் தானே. ஸோ அப்படினால இதுதான் கரெக்டாக இருக்கும், ஆன் என்கொயரிங் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஆன் என்கொயரிங் வாட் த மேட்டர் வாஸ் டேஸ் லேண்ட் தட் எ பீசன்ட் ஹேட் ஆக்சிடென்ட்லி. ஓகே, ஹிம் லேண்ட் தட், ஷீ லேண்ட் தட், ஹீ லேண்ட் தட், தே லேண்ட் தட். இப்போ இதை என்கொயரி பண்ணுறது யாரு, மேஜிஸ்ட்ரேட் தான். ஓகே, ஆல்ரெடி இங்கே ஹீ அப்படின்னு சொல்லி அவரை குறிக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இங்கே அவர் தான் இதை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. என்கொயரி பண்ணுறப்ப அவருக்கு வந்து இது தெரிய வந்திருக்கு. அப்போ ஹீ அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை விட ஈஸியான க்வெஸ்சன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, தட் எ பீசன், பீசன்னா வந்து ஒரு உழவன், ஒரு உழவன், ஒரு விவசாயி. ஓகே, பீசன் ஹேட் ஆக்சிடென்ட்லி டேஸ் எ ஹெவி சாக் ஆன் எ சிக்கன். ஓகே, சிக்கன் மேலே, ஒரு கோழி மேலே சாக் அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்கு பை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்ல. அந்த மாதிரி ஒரு பெரிய சாக்கு பையை வந்து ஒரு லோடை வந்து கோழி மேலே போட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஆக்சிடென்ட்லி டேஸ், ஸோ போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. பிக்ட் அப்படிங்கிறது வராது, ஃபில் அப்படிங்கிறது வராது, செலக்ட் அடங்கிறது வராது, டிராப்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ டிராப்டு எ ஹெவி சாக் ஆன் எ சிக்கன் டேஷ் இட் டு டெத். ஓகே, ஸோ அதை மேலே போட்டு அதை கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஆக்சிடென்ட்டாக அந்த மாதிரி பண்ணிட்டாரு. க்ரீப்பிங், க்ரம்பிளிங், கவரிங், க்ரஷிங். ஸோ இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்க மாதிரி கேட்டிருக்காங்க. க்ரீப்பிங் அப்படின்னா ஊர்ந்து போடுறது, இது கரெக்டாக இருக்காது. ஓகே, அதே மாதிரி க்ரம்பிளிங் அப்படின்னா வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிதைவு, சிதைக்கிறது அப்படிங்கிற மாதிரி, சிதைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஓகே, சிதைக்கலை, போட்டு நசிக்கிட்டாரு அப்படின்னு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ க்ரஷிங் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும், கவர் பண்ணார் அப்படிங்கிறதுமே கரெக்டாக இருக்காது. ஓகே, க்ரஷிங் அப்படின்னா நசுக்கிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். ஸோ அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து 20க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இதில் எந்த கொஷினுமே வந்து டஃப்பாக இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஒரு சில ஒக்காபுலரி கொஷின் வேணால் உங்களுக்கு டஃப்பாக இருந்திருக்கலாம். அப்படி பார்த்தாலுமே கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இதில் 20க்கு மேலே வந்திருக்கணும். கிராமர் டாபிக் கொஞ்சம் நல்லா படித்தவங்களுக்கு வந்து 20க்கு மேலே வந்திருக்கணும். இதுலையுமே வந்து இந்த அஞ்சு கொஸ்டின் ரொம்பவுமே ஈஸியாக கேட்டதுனால கண்டிப்பாக நிறைய பேர் 20க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இல்லாட்டிலையும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க, ரூல் எல்லாம் படிச்சிருந்தாலும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆயிடும்.
ஸோ விடாமல் இந்த வீடியோஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம், எல்லாத்தையுமே பாருங்கள். நீங்களுமே ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறையா மார்க் டெஸ்ட் போடுங்க, கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறதுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எந்த டாப்பிக்கில் தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறதுமே வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.